வெல்கம் டு அஞ்சல பிடி சேனல். இப்போ பார்க்க போகிறது வந்து ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவா, ஒரு கப்பு வந்து அரிசி மாவு, 2 டீஸ்பூன் போல் கடலை மாவு, உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். தோசை மாவுக்கு நல்லா கெட்டி ஆயிடு, இதுவே போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் 1½ ஹவர் தான் நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு நல்ல தோசை நல்லா கடலாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைஞ்சி வச்சுக்கிட்டோம். ஊறினதுக்கப்புறம் தோசை ஊறினதுக்கப்புறம் பார்த்தோம் நல்லா கரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா அரைச்சிட்டு போட்டிருக்கேன். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். இப்போ பாருங்க கெட்டியாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். வேணும் இப்போ கிட்டியாக கிட்டியாக ஆகிட்டே இருக்கும். இன்னொரு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ஆப்ஷனு தயிர் ஊற்றிக்கணும்னா ஊற்றிக்கலாம். நான் இப்போ தயிர் ஊற்றாம தான் ஊற்றுறேன். தயிர் ஊற்றினா போட்டுக்கலாம். கரைக்கிற போது தயிர் ஊற்றுறேன். சில பேர் தயிர் டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் தயிர் ஊற்றுறேன். அதனால் வெந்தோடனே பார்த்துக்கலாம்.